ஆன்மீக சாதகர்களுக்கு வணக்கம். பிண்டாஸ் பாய்க்கோட்ல டுடே ஸ்கோர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளை உணரும் வழி அல்லது நம்மை உணரும் வழி. இவ்வளவு நாள் உங்களுடைய குரு கிட்ட நீங்க போய் கேட்கும் போது, கடவுள் உனக்குள்ளதான் இருக்காரு, ஆன்மா உனக்குள்ளதான் இருக்கு, உன்னை நீயே உணர்ந்துக்கலாம் அப்படின்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ எதன் மூலம் உணர்ந்துக்கலாம், அந்த நிகழ்வுகள் எப்படி உள்ளுக்குள்ள நிகழும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் நான் போட்டிருந்த அந்த டுடே ஸ்கோர்ட் வீடியோவை கொஞ்சம் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ரெண்டே விஷயம் தான், ஒன்று சூனிய வெளி, ரெண்டாவது விழிப்புணர்வு நிலை. அந்த விழிப்புணர்வு நிலை அப்படின்ற விஷயம், சூனிய வெளியிலிருந்து தகவல்களை பெறும்போது நமக்கு அந்த ரியலைசேஷன்ஸ் அப்படின்றது நிகழும். ஸோ இது நிகழ்றதுக்கான விஷயத்தை நீங்கள் இப்போ யார் குரு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இல்லை நீங்கள் யார் மாஸ்டர் நினச்சிட்டு இருக்கீங்களோ, அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அவங்க சரியான ஐடியா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை சரியான வழிகாட்டுதல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ரியல் மாஸ்டர்ஸ். இல்ல அதுல சுத்தி சுத்தி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய குருவை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய நேரம், அல்லது உங்களுடைய குருவினுடைய நிலையை இப்போ நீங்க எதுல இருந்து இருக்கீங்களோ அதை விட ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய குருவை தேட வேண்டிய நேரம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த கான்சியஸ்னஸ் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இது எல்லாத்தையுமே பத்தி நிறைய பேசிட்டேன். லாஸ்டா கான்சியஸ்னஸ் பத்தி நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும். அந்த சூனிய வெளியிலிருந்து நமக்கு ரியலைசேஷன்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ அது ரெண்டு விதங்களில் கிடைக்கும். ஒன்று லைட், ஒளியினுடைய வடிவம். ரெண்டாவது சவுண்ட், ஒளியினுடைய வடிவம். ஸோ இந்த லைட் அப்படின்ற விஷயம், நாம் அந்த சூனியவெளியிலேருந்து தகவல்களை பெறும்போது சின்னதாக ஒரு ஸ்பார்க் மாதிரி உள்ளுக்குள்ள டக் டக்னு நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு வெளிச்சம் மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ அந்த உணர்வு நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் உள்ளுக்குள்ள ரியலைசேஷன்ஸ் வந்து நடக்கும். இந்த மெத்தடில் நான் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது சவுண்ட். சவுண்ட் அப்படின்ற போது உள்ளுக்குள்ளேருந்து யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா நம்ம ரெண்டே விஷயத்துல மட்டும்தான் இருப்போம். ஒன்னு அந்த விழிப்புணர்வு நிலை, அதனுடைய வேலை அப்படின்றது தகவல்களை வாங்கி நமக்கு உணர்த்துறது தான். ஸோ அதுல சவுண்ட் அப்படின்ற விஷயத்துக்கு வேலை கிடையாது. ரெண்டாவது சூன்ய வெளி அப்படின்னு சொல்லும் போது அங்க சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வேலை இல்லை. அங்க எக்கச்சக்கமான நுட்பமான தகவல்கள் அதிர்வலைகள்ல இயங்கிட்டு இருக்கும். அந்த அதிர்வலைகள் நம்முடைய காதுகளுக்கு கேட்காத வகையில மிக குறைவான ஃப்ரீக்வன்சி உடைய அதிர்வலைகளா இருக்கும். ஸோ அந்த அதிர்வலைகளை நம்ம உணரும் போது சவுண்டே கிரியேட் பண்ணாம சவுண்ட் வந்த மாதிரியான ஒரு ஃபீல், இப்படிதான் அந்த ரியலைசேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ லைட் பத்தி நான் சொல்லியிருந்தேன். லைட் அப்படின்றது நம்ம அந்த டீப் மெடிடேஷன்ல இருக்கும்போது சின்னதா ஒரு குட்டி செவ்வக வடிவில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஏதோ உள்ள கிடைக்கிற மாதிரி தோணும். ஸோ அது கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி, என்னென்ன விஷயங்கள் டவுட் இருக்கோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்ச மாதிரி ஒரு தெளிவாக உள்ளுக்குள்ள உணர்வோம். அது ரியலைசேஷன்ஸ் லைட் மூலமாக கிடைக்கிறது. பட் சவுண்ட் மூலமாக கிடைக்கிறது, யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. பட் எதுவும் பேசாமலேயே, எந்த ஒரு குரலும் உள்ளுக்குள்ளே கேட்காமலேயே, எந்த ஒரு வழிகாட்டுதலும் உள்ளுக்குள்ளே கேட்காமலேயே, மிக நுட்பமான அதிர்வலைகளை நாம் சென்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஃபீலிங் கிடைக்கும். சவுண்டே இல்லாத அந்த சவுண்ட்ல இருந்து ரியலைசேஷன் கிடைக்கும். நான் அதிகமா யூஸ் பண்றது சவுண்டே இல்லாத சவுண்ட். ஏன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த லைட் மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ண, அது கிடைச்சு சில நேரம் வெயிட் பண்ணி, சம்டைம்ஸ் என்ன விஷயத்த அது நமக்கு உணர்த்த ட்ரை பண்ணது, இல்லை என்ன ரியலைசேஷன் கிடைக்குது அப்படின்றதுல எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்பட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த சவுண்டே இல்லாத அந்த சவுண்ட் மெத்தட், மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இந்த சவுண்டே இல்லாத சவுண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த அதிர்வலைகள் இருந்தால் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. லைட் ப்ரிஃபர் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படி தான் அந்த ரியலைசேஷன்ஸ் உள்ளுக்குள்ளே நிகழும். ஸோ இந்த கான்ஷியஸ் பற்றின கடைசி வீடியோவாக இதுவாக தான் இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது இந்த அளவுக்கு என்னால் விஷயங்களை உணர முடியுது, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் உணர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா, இதனுடைய அடுத்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த நிலையை அடைகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டுகிட்டே போனேன் அப்படின்னா அது தேவையில்லாத ஜங்க் மாதிரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த நிலையை அடைகிற அளவுக்கு யார் தயாராக இருக்காங்களோ, ஸோ அந்த நிலையை அடைஞ்சு அந்த அனுபவங்களை யாராவது பெற்று, எஸ் இது எனக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு, இதனால எனக்கு ரியலைசேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு அடுத்த லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் செகண்ட் திங், ஒரு 4 வருடங்கள் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சு, 3 இல்லை 4 வருடங்கள், 2015 இல்லை 2016 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் வீடியோஸ் போடும்போது குண்டலினி பத்தி எல்லாம் யாரும் அதிகமா வீடியோஸ்லாம் போடல தமிழ்ல. அப்படி யாராவது குண்டலினி பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா, அது சத்குருவாவோ இல்ல நித்யானந்தாவோ இல்ல ரொம்ப உயர் நிலையில நம்ம மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்க தான் பேசியிருந்தாங்க. அது இல்லாம 1-2 பேர் போட்டிருந்திருக்கலாம், என் கண்ணில் தட்டுப்படாம இருந்திருக்கலாம். முதல்ல அந்த விஷயங்கள் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குண்டலினி பத்தி எல்லாம் பேசவே ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ ஒரு 3-4 வருடங்கள் கழித்து அந்த குண்டலினி பத்தின விஷயங்கள் வந்து பேசாத நபரே கிடையாது. சம்பந்தமே இல்லாம வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதுலயும் குண்டலினி பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க, இல்ல ஏதாவது தியானம் பத்தின விஷயங்களை வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ
இந்த 3-4 வருடங்கள்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் குண்டலினி பத்தி. அவங்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவு கிடைச்சு இதுதான் விஷயம் அப்படின்றத வந்து உணர்ந்திருப்போம். என்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க, நிறைய பேர் பிளாக்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் புக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்தெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன், பட் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு தூண்டி விடுறதுல நம்முடைய பங்கு அப்படின்றது ஒரு பெரிய லெவல்ல இருந்திருக்கும். இப்ப குண்டலினி பத்தி பேசாத நபர்கள் கிடையாது, ஆன்மீகத்துக்குள்ள உணராத நபர்கள் கிடையாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிருக்கும், அது என்ன நிகழ்வு, எங்க அது நம்ம ட்ரை பண்ணலாம், அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஸோ அவங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கான்சியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் மூலமா இன்ஸ்பயர் ஆகி இல்லை இந்த விஷயங்களை எடுத்துட்டு அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து நிறைய பேர் வீடியோஸ் மேக் பண்ணலாம், நிறைய பேர் புக்ஸ் எழுதலாம், நிறைய பேர் பிளாக்ஸ் எழுதலாம். ஸோ அடுத்த ஒரு 3-4 வருடங்கள்ல இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து ஒவ்வொரு விதமா புரிய வைக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்முடைய வேலை அப்படின்றது ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த முழு விஷயத்தையும் உணர்த்துறது கிடையாது. யார் அந்த விஷயங்களை உணர ரெடியா இருக்காங்களோ, அதாவது ஒரு டீச்சர் லெவல்லையோ இல்ல மாஸ்டர் லெவல்லையோ, அவங்களுக்குள்ள இதுதான் விஷயம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க்கை மட்டும் கிரியேட் பண்ணி விடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதற்கப்புறம் அந்த ஸ்பார்க்கை வச்சுட்டு அவங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்க டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு குரூப், அதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்கள குருவாக ஏற்றுட்டு. ஸோ நம்முடைய வேலை அப்படின்றது இல்லை நம்முடைய ஒர்க் அப்படின்றது இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அல்லது டீச்சர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தானே தவிர, யாரையும் முழுமையாக அடாப்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணி இல்லை அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கிரியேட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறது நம்முடைய வேலையாக இருக்காது. அதற்கான பர்பஸ் அப்படின்றது நமக்கு இல்லை. இன்னும் சில நாட்களில் நீங்களே ஃபீல் பண்ணலாம், நிறைய பேர் இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை விழிப்புணர்வு பத்தி நிறைய பேசுவாங்க, நிறைய அனுபவங்கள். ஒரு 80% அனுபவங்கள் பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, 20% அனுபவங்கள் உண்மையா இருக்கும். ஸோ அந்த 80% வழிகாட்டிகளா இருக்கிறவங்களை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அவங்க ரியலைஸ் பண்றாங்களோ இல்லையோ, பட் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு கொஞ்சம் கற்பனை கதைகளை சேர்த்து விட்டு கொடுக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 20% பேர்கள் உங்களுடைய ரியல் மாஸ்டர்ஸா இருப்பாங்க, உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிலையை கொடுக்கறதா இருப்பாங்க. ஸோ இதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது 80-20 அப்படின்ற ரேஷியோ அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட பேசும்போதே தெரியும். ஏன்னா இந்த கான்சியஸ் பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கே சில விஷயங்கள் உணர்த்துதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கான்சியஸ் பத்தி பேசுவீங்க. சோ நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களால சரியான அளவுக்கு அல்லது உங்களை கன்வீனியன்ஸ் பண்ற அளவுக்கு ஆன்சர் கொடுக்க முடியுதா அப்படின்றத பாருங்க. அப்படி ஆன்சர் கொடுக்கறாங்க அப்படின்னா ஓகே, அவங்க அந்த 20% கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இல்ல அவங்க சும்மா அப்படியே சுத்தல்ல விட்டுட்டு இருக்கிறாங்க, இல்ல எங்க குரு அப்படிதான் சொன்னாரு, இல்ல இந்த புக்ல அப்படி எழுதியிருக்காங்க, பகவத்கீதையில் எப்படி இருக்கு, குரான்ல எப்படி இருக்கு, பைபிள்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வேணாம், அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த 20% மாஸ்டர் சர்ச் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் பத்தின ரியலைசேஷன் கொடுப்பாங்க. நான் இப்போ எப்படி அந்த எம்டினஸ் எப்படி இருக்கும், விழிப்புணர்வு நிலை எப்படி இருக்கும், அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் லைட் அண்ட் சவுண்டா கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்டேஜ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கான அடுத்த மூவ் என்ன அப்படின்றத சொல்றேன். இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நன்றி.